வெல்கம். இது உங்கள் குக் மேடிசி சேனல். இன்னைக்கு நம்ம மொறுமொறுன்னு கான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம வந்து இப்போ கானை வந்து நம்ம இப்போ ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம், இல்லாட்டி நம்ம கத்தி வச்சு எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகத்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு கப் ஸ்வீட் கார்ன், ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். ஃபஸ்ட்டாக நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியை போய் நல்லா கொதிக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் கார்ன் இப்படி எடுத்து வச்சுருக்குறோம், அதை வந்து நல்லா போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு வெந்தா போதும். இப்போ நம்மளுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்குற கானு, அதில் வந்து அரிசி மாவை ஃபஸ்ட்டாக ஆட் பண்ணி கலக்கி விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஃபஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி விட்டுடலாம். நம்ம வேக வச்சு எடுத்ததுமே அந்த தண்ணி இருக்கு, அந்த ஈரத்தோடவே நம்ம இதை போட்டு கலக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாவு பிடிக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக கலக்கணும். இப்போ இன்னொரு ஸ்பூனும் போட்டு கலக்கி விட்டுடலாம். அப்போ தான் நல்லா எல்லா இடத்துல பிடிக்கும். இப்போ நம்மளுக்கு தவா காஞ்சிருச்சு, நம்ம தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கானை நல்லா கலக்கி வச்சுருக்குறோம். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். இந்த மாதிரி ஆனதுமே நம்ம எடுத்துடலாம். கானை நம்ம வந்து நல்லா மொறுமொறுன்னு பொறிச்சு எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டாக நம்ம இப்போ அரை டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்குறோம். இப்போ சாட் மசாலா அரை டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், பெப்பர் பொடி கால் டீஸ்பூன். இப்போ நம்ம நல்லா எல்லாம் கலக்கி வச்சிடலாம். இப்போ லெமன் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி கலக்கிடலாம். உங்களுக்கு வேணும்னா லெமன் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆனியன் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம், அது கடைசியில் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ மொறுமொறுன்னு நம்மளுக்கு கான் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வீட்டுக்காராவது கெஸ்ட்டு வந்தாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கூட இதை ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.